இது புலாவுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்திக்கு வச்சுட்டு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்ற நேரத்தில் வீட்டில் காய இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இந்த கிரேவியை எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ இதை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசால் ஒன்று வேணும், அந்த மசாலுக்காக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன், 2 கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய், வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அந்த 7 சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதில் 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4 கருவேப்பிள்ளை இதழ், அதாவது 1 இணுக்கு கருவேப்பிள்ளை. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி முந்திரி பருப்பு போடும்போது அந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதையும் இதிலே போட்டுக்கலாம். இதில் 1/4 முடி அளவுக்கு தேங்காயை கீறி எடுத்து வச்சுருக்கேன். அப்படி எடுக்கும் போது இந்த மேலே இருக்க அந்த தோல் மாதிரி கருப்பாக இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துட்டேன். போடும்போது அப்போ நமக்கு குருமாவோட கலர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக வறுக்கும் போது இதிலே கொஞ்சோண்டு மல்லி இலையும் போட்டுடலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ இந்த குருமா வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம், ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம், ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, கல்பாசி சின்ன பீஸு. பாருங்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 இணுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். குருமாக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்க இதில் ஒரே ஒரு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க, அதாவது ஒரு இதில் வந்து 1/8 மணி நேரம் இந்த பச்சை பட்டாணி ஊறணும். ஊற வச்ச பச்சை பட்டாணியும் இதில் போட்டுடலாம். இது நல்லா வரங்கிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன், மேல் மேக்கர் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒரு 25 மேல் மேக்கர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதை வந்து நல்லா புழிஞ்சிட்டு போட்டுடலாம். நல்லா புழிஞ்சிட்டு போட்டோன்னா இதோட ஸ்மெல் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. புழிஞ்சு போடும்போது இதில் வந்து வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த குழம்புக்கு, அதாவது இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். அப்போ தான் இந்த பட்டாணியிலையும் இந்த மெயில் மேக்கர் எல்லாத்துலேயுமே உப்பு நல்லா பிடிச்சிக்கும். இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்மளுடைய காரத்தை பொறுத்து கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க. இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ வதக்கும் போதே என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். எதுக்காக ஊற்றலாம் அப்படின்னா, இந்த மல்லி மிளகாய் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்னாகும், அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் அந்த ஒரு மாதிரி இருமல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா வதக்கிடலாம். கண்ணு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுது எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ நார்மலாக வைக்கிற குருமாவுக்கு பதில் இது வந்து என்ன பண்ணணும், மேல் மேக்கர்லாம் போட்டிருக்கிறதுனால பச்சைப்பட்டாணியும் வேகணும் அப்படிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். உடனே இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். வெயிட்டும் போட்டுடலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணிடுங்க. ஏன்னா இது கம்மியான குவான்டிட்டி அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு உங்களுக்கு விசில் வந்துடும். அதனால 4 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்கள், குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்க்குறதுக்கே சும்மா அட்டகாசமாக இருக்குது. நல்லா ஒரு சிக்கன் மட்டன் கிரேவி செஞ்சோம்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு. பாருங்கள், இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதுக்கு நம்ம தக்காளியெல்லாம் நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது புலாவுக்கும் வச்சு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.